வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். மாலத்தீவு வெளிவார அமைச்சர் நாளை நாட்டுக்கு வருகை தர உள்ளார். மாலத்தீவு வெளிவார அமைச்சர் மூசா ஷமீர் உத்தியோகபூர்வ விஜயமாக நாளை நாட்டுக்கு வருகை தர உள்ளார். நாளை நாட்டுக்கு வருகை தரும் அமைச்சர் 6ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரை சந்திக்க உள்ளதாக வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளது. மூசா ஷமீர் உள்ளிட்ட ராயந்திரிகள் குழு வெளிவார அமைச்சர் அலெக்ஸ் சப்ரியுடன் உத்தியோகபூர்வ இருதரப்பு கலந்துரையாடலிலும் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளது. அரசியலமைப்புக்கு அமைவாக பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரசியலமைப்புக்கு அமைவாக பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அந்த கொள்கையை பாதுகாக்கும் பொறுப்பு நிறைவேற்று சட்டவாக்கு நீதி உள்ளிட்ட 3 துறைகளுக்கும் இருப்பதை எவரும் மறுக்க முடியாது என தெரிவித்தார். எவரேனும் அதனை மாற்ற விரும்பினால் உடனடியாக சென்று அரசியலமைப்பை மாற்றுமாறு ஜனாதிபதி கூறினார். கொமாக்கம்ம கிரிவத்துடுவில் நிர்மாணிக்கப்பட்ட குருதேவ சுவ அரண பிக்குகளுக்கான நிலையத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டில் நிறைவேற்ற சட்டவாக்க நீதித்துறை உள்ளிட்ட 3 துறைகளுக்கும் பௌத்த கோட்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி, அதற்கு ஆதரவளிக்காதது அரசியலமைப்பை மீறும் செயல் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அந்த பொறுப்பு உள்ளதெனவும் வலியுறுத்தினார். மக்கள் இறைமை, பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்குதல், ஒருமைப்பாட்டை பேணுதல் என்பனவே இந்நாட்டின் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கோட்பாடுகளாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அந்த கோட்பாடுகளை பாதுகாத்து எப்பொழுதும் முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் அவற்றுக்கு எதிராக பேசுவது அரசியலமைப்பை மீறுவதாகும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் இறக்கும் நிலையில் உள்ள நோயாளியை குணப்படுத்தும் பொறுப்பு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, தற்போது நோயாளி படிப்படியாக குணமடைந்து வருவதாகவும் அந்த வேலை திட்டத்துக்கு இலங்கை மகா சங்கத்தினிடமிருந்து கிடைத்த வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்தார். கொகுவள விகாரையின் விகாராதிபதியாகவும் இலங்கை ராமஞ்சன் நிக்காயாவின் தலைமை பதிவாளராகவும் இருந்த மறைந்த வணக்கத்துக்குரிய மாபாலகம ஸ்ரீ சோமேஸ்வர நாயக்க தேரரின் எண்ணக்கருவுக்கமைய இலங்கை மற்றும் வெளிநாட்டு பிக்களுக்காக அமைக்கப்பட்ட குருதேவ சூதரண நிலையத்தின் பெயர் பலகையை திருநீக்கம் ஜனாதிபதி அதனை பார்வையிட்டார். இதன்போது வைத்திய நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக காணியை நன்கொடையாக வழங்கிய சந்தியா காந்திலதாவுக்கு ஜனாதிபதியால் நினைவு பரிசு வழங்கி வைக்கப்பட்டது. மகா சங்கத்தினர், சுதேச மருத்துவர், ராஜாங்க அமைச்சர் சிசிறு ஜெயக்கொடி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், உயர்ஸ்தானிகள், ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லேனக்கே, ஸ்ரீ தலதா மாளிகை, தேவடன நிலைமை, நிலங்கத்தில வண்டாரம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு பக்தர்கள், தென்கொரிய பௌத்த பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொழும்பு போக்பீட்டிய பிரதேசத்தில் வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கொழும்பு மாவட்டம் அவிசாவளை போக்பீட்டிய கெல்ஷன் தோட்ட பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கியதில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. 78 வயதான முதியவர் ஒருவரும், 36 வயதான அவரது மகளும், 7 வயதான சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் போக்பீட்டிய கேவா கீன பகுதியில் மண் சரிவில் சிக்கி 11 வயதான சிறுமி ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 3834 குடும்பங்களைச் சேர்ந்த 13717 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 4119 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பல நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதனை அண்டியுள்ள குடும்பங்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளன. 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கழுத்துறை, கண்டி, நுவரலியா, ரத்தினபுரி, கொழும்பு, காலி, கே காலி மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தரை பல்லேவல தயாந்திர பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மாத்தறை மாவட்டம் பல்லேவல தேந்திர பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்து எல்லைவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 20 மற்றும் 27 வயதான இளைஞர்கள் இருவரே இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளனர்.
அனர்த்தம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தயந்திர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சீரற்ற வானிலை காரணமாக தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கலனி, கழு, கிங் மற்றும் டில்வலா கங்கைகளை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கழுகங்கியின் மேல் பகுதியில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக இரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மடுள்ள நிவித்திகள், குருவிட்ட, அயகம, எலப்பாத்த, இரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கழுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, கொரண, தொடங்குடம் மற்றும் மில்லனிய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நில்வளகங்கையின் பஸ்குட, கொட்டப்பள, பெட்டபெற்ற, அங்குரச, அத்ருலிக, பாலியம்பட, கம்ருபெட்டிக, திகாகுட, மாத்திரை மற்றும் தெவினுபுர பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள், கெங்கங்கையின் நெலுவ, தவளம, நாகுட, நியாக்கம, வெளிவெட்டிய, திவித்துட, எல்பெட்டிய, அக்னிமன, பத்தியகம, போபி, போத்தல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் அடுத்த 48 மணி நேரத்தில் வெள்ளப்பெருக்கு நிலவை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கலனிகங்கை பகுதிகள் நேற்றிரவு முதல் கணிசமான மழை பெய்து வருவதால் தெகியூவிட்ட, ருவன்வெள்ள, சீதாவக்க, தொம்பி, கோமாகம, கடுவெள, பேக்கம, கொளநாவ, கொழும்பு மற்றும் வத்தலி ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை தொடரும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவப் பெய்ச்சி காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் எனவும், இதன்படி பல பகுதிகளில் இன்று 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா, மேல், சப்ரகம்போ மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், முல்லைத்தீவு, காலி, மாத்திரை, கண்டி, டுவரலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களிலும் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலைமை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பெண்ணின் தலையில் தீமூட்டிய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் குடும்ப பெண்ணை அழைத்துச் சென்று அவரது தலையில் தீமூட்டிய சந்தேக நபரை யாழ்ப்பாண போலீசார் நேற்று கைது செய்தனர். 42 வயது மதிக்கத்தக்க குடும்ப பெண் ஒருவரை ஆணொருவர் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு குருநகர் கொஞ்சஞ்சி மாதா சவக்காலை பகுதிக்கு சென்றுள்ளார். இருவருக்கும் இடையில் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் குறித்த ஆண் பெண் தலை மீது பெட்ரோல் ஊற்றி தீ மூட்டியுள்ளார். பெண் தீயில் எரிவதைக் கண்ட அயலவர்கள் தீயை அணைத்து பெண்ணை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். அதனை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய ஆணை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசர சுற்றுவளைப்புகளின் போது 740 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசர சுற்றுவளைப்புகளின் போது போதைப்பொருட்களுடன் 10 பெண்கள் உட்பட 740 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 34 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள 6 பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அத்துடன் சந்தேக நபரிடம் இருந்து 146 கிராம் ஹெரோயின், 202 கிராம் ஐஸ், 203 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண நூலக எரிப்பின் 43 ஆண்டு நினைவேந்தல் நேற்று இடம்பெற்றது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண நூலக எரிப்பின் 43 ஆண்டு நினைவேந்தல் நேற்று மாலை நூலக வாயிலில் இடம்பெற்றது. மெழுகுவர்த்திகளை ஏந்தியவாறு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என பலர் பங்கேற்றனர். ஒருமனை இது மாணவர்கள் கற்பதற்கான பாடசாலை பாடநூல்கள் என்பதற்கு அப்பாலே
இந்த தீவிலே தமிழர்கள் வடக்கு கிழக்கு தாயமாக கொண்டு பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்கின்ற வரலாற்று ஆவணங்கள் ஓலைச்சுவடிகளை கொண்டதாக இந்த நூலகம் அமைந்திருந்தது. இப்பொழுது ஒரு தேர்தல் நடைபெற இருக்கின்றது, ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்றது. அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்களுடைய வாக்குகளை குறிவைத்து சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் போலி வாக்குறுதிகளோடு வலம் பெற தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய வாக்குகளை கடந்த காலங்களிலே பெற்றுக்கொண்டு பதவிகளுக்கு வந்த பிற்பாடு எங்கள் மீதான அழிப்புகளை தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் தீவிரப்படுத்தியே வந்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் ஒற்றை ஆட்சி சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு தொடர்ச்சியாக களமிறங்குகின்ற சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுடைய போக்கிலே நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த தேர்தல் சந்தர்ப்பங்களை நாங்கள் பேரம் பேசுவதற்கான ஒரு வலுவான சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும். தமிழ் மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி வெல்வது என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு விடயம். ஆகவே தமிழர்களுடைய வாக்குகளை விரும்புகிற பேரினவாத வேட்பாளர்களாக இருந்தால் அவர்கள் தமிழர்களோடு ஒரு சமரசத்துக்கு வந்து ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதான உறுதிப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதேபோன்று இந்தியாவோ அமெரிக்காவோ ஐரோப்பிய தரப்புகளோ தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை வெல்ல வைப்பதற்கு தமிழர்களுடைய வாக்கு வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருப்பதனை உறுதிப்படுத்துகின்ற விதமாக தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அது செய்யாத வரைக்கும் இந்த தேர்தலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையிலே தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும். அரசியல் ரீதியாக எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அந்த அங்கீகாரம் என்பது ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு தீர்வாக மட்டுமே இருக்க முடியும். 20-20 உலகக்கிண கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் அமெரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளது. 20-20 உலகக்கிண கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் கனடாவை 7 விக்கெட்டுகளால் வீழ்த்தி அமெரிக்கா வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலம் டல்லாஸில் இடம்பெற்ற இந்த போட்டியில் 4 சுழற்சியில் வெற்றி பெற்ற அமெரிக்க அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய கனடா அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 194 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணி சார்பில் நவ்னி தலிவால் 61 ஓட்டங்களையும் ரெகலாஜ் கிரீரோன் 51 ஓட்டங்களையும் பெற்றனர். 195 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி 10 லக்கு துடுப்படுத்தாடிய அமெரிக்க அணி 17.4 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. அந்த அணி சார்பில் ஆரோன் ஜான்ஸ் ஆட்டம் இழக்காமல் 94 ஓட்டங்களை பெற்றதுடன் ஆண்ட்ரியாஸ் கோஷ் 65 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். போட்டியின் ஆட்ட நாயனாக ஆரோன் ஜான்ஸ் தெரிவானார். யாழ்ப்பாணம் பரத்துத்துறை ஹாட்லி கல்லூரி மாணவன் செல்வச்சந்திரன் ஸ்ரீமன் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்துத்துறை ஹாட்லி கல்லூரி மாணவன் செல்வச்சந்திரன் ஸ்ரீமன் உயர்தர பெறுபர்களில் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அத்துடன் தேசிய மட்டத்தில் 10வது இடத்தையும் பிடித்துள்ளார். நான் எங்களோட பாடசாலைக்கும் ஊர் மக்களுக்கும் 2 வருடங்களுக்கு முன்னதாக ஹைபிரிட் சைக்கிள் என்ற ஒன்றை வந்து கண்டுபிடிச்சு பெருமை சேர்த்தேன் என்று நம்புகின்றேன். அதிலேயும் எனக்கு ஒரு மனநிறைவாக இருக்கின்றது. எங்களுக்கு கீழே வந்து ஜூனியர்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், ஓயல் முடிஞ்சதன் பிற்பாடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை செலக்ட் பண்ணி படியுங்கோ. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு எதிர்காலத்துக்கு வந்து உங்களோட இலட்சியத்தை இலகுவில் அடையக்கூடியதாக இருக்கும். ஃபோனை வந்து நாங்கள் பாவிக்க வந்து எங்களுக்கு யூடியூப்ஸ்லேயும் தேவையான என்ஐயின் பிரான்ச்சின்ற கணக்கு வீடியோஸும் இருக்குது. அதிலேயும் நீங்கள் கணக்கு கற்றுக்கொள்ளதாக இருக்கு. நம்ம அந்த அரசாங்கம் வழங்குற அதுகளை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளலாம். இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலின் யோசனையை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலின் யோசனையை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்டுள்ளதுடன் அதனை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இது. 6 வார கால யுத்த நிறுத்த திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி காசாவில் பொதுமக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படையினர் வெளியேறுவர், மனிதாபிமான உதவிகள் அதிகரிக்கப்படும், பணை கைதிகள் சிலர் விடுதலை செய்யப்படுவார்கள் என விடயங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதனை அடுத்து இந்த திட்டத்தை சாதகமாக பரிசீலிக்க உள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. It provides a better future for Israelis and Palestinians alike. Now, after intensive diplomacy carried out by my team, my many conversations with leaders of Israel, Qatar, and Egypt, and other Middle Eastern countries, Israel has now offered, Israel has offered, a comprehensive new proposal.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.